பாண்டி என்ன வேணாலும் பேசுவானுங்க. கடல் பாசி ராமேல போட்டு சாப்பிடலாமா வேண்டாமா? கடல் பாசி ராமேல போட்டு சாப்பிடுவியா? என்னடா பேசுறீங்க? அப்படி சாப்பிடுற பயல இருக்கானுங்க நினைக்கிறேன். கண்டிப்பா நான் சாப்பிட மாட்டேன். ஆனாலும் எதுக்காச்சும் நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஓகே, டிபேட் ஆரம்பிக்கலாம். கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எல்லாரும் என்ன கவனிங்க இப்போ. என்னென்ன சீக்கிரம் சொல்லணும், மறந்து கேம் ஆரம்பிக்கணும்ல. டக்குன்னு சொல்றா, நீ இந்த தொப்பியை போட்டு தான் இருக்க போறியா? இதுல என்ன இருக்கு? அதை போட்டு நீ எல்லா தண்ணியும் மறைச்சிக்காம பாக்குறேன். எனக்கு தெரியும், எனக்கு ஷபா எத்தனை வாட்டி கடல் பாசியோட சத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் அதை சாப்பிட மாட்டீங்க? ஓ தெரியும், அத்தனை பேர் கையை நீட்டிட்டேன், தப்புதான். ஐயோ என்னால முடியல, எத்தனை வாட்டி கரையில தொடச்சு மாட்டாலும் தண்ணி அடிச்சு போடுறாங்க, நான் என்னதான் பண்றது? அப்புறம் உனக்கு மட்டும் ராமன் மட்டும் தண்ணி சாப்பிட்டுக்க, அது கடல் பாசி மட்டும் தான் நல்லா இருக்கும். என்ன அவ்வளவுதான், நான் நின்றுட்டேன், வா தண்ணி வந்து ஊத்து. ஏய் இப்ப அடுத்து நம்ம ஜட்ஜ் வர போற, எல்லாரும் பாத்து பேசுங்க. என்ன ஓகேவா? தண்ணி கேட்டத பத்தி தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் மூஞ்சி கழுவுவீங்களா இல்ல பல்லு வளக்குவீங்களா? கண்டிப்பா பல்லு தான் வளக்குவேன், அப்புறம் தான் மூஞ்சி கழுவுவேன். நான் ஃபர்ஸ்ட் பல்லு தான் வளக்கணும். சரி, அப்ப நாங்க மூஞ்சி கழுவுற டீமா. பெஞ்ச் தட்டனா தண்ணி வருதா உண்மையிலேயே? டே போடுடா, பெஞ்ச் தட்டாதீங்கடா, நல்லா முடியல. பெஞ்ச் தட்டனதுனால இல்ல, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு தெரியல. மூஞ்சி கழுவுற டீமே நீங்க பல்லு வளக்குற டீமா சொல்லுங்க ஆர்மியா. சரி, ஏன் மூஞ்சி கழுவணும் அப்படின்னு? இங்க இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி என்ஜாய் பண்ணணும் தெரியல. நான் பண்றேன் பாருங்க. ஓகே, தனி வரட்டும். என்ன மாதிரி கத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு ராமன் ருசிச்சு சாப்பிட்டு இருக்கோம். நினைக்கிறேன் நானு.
இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், மூஞ்சு கழுவில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒருத்தவங்கள்ட்ட பேச போகிறேன். நாத்தமான ஆறுது வா, என்ன பண்ணுவ சொல்லு. இரு கோபி, நான் முடியும் சரி பண்ணி விடுறேன். ஐயோ, அதை எதிர்பார்க்கலையே. நீ வா, மட்டும் வந்து உட்கார்றா. தண்ணி வரவே மாட்டேங்குது, வா டக்குன்னு. ஓஹோ, ரொம்ப ஆர்வமா இருக்கியா, இந்த வர வைக்கிறேரு. எதனாலடா தண்ணி அடிக்குது ஒண்ணுமே தெரியலையே. தண்ணி அடிக்கு தடியில நம்ம டிபேட் தொடங்கலாம் வாங்க. நீங்க பாருங்க, நான் போறே படு கேக்கலாம் மூடிட்டேன். நான் எதுமே பண்ண கூடாதுன்னு. நீங்க கடல் பாசியோட சாப்பிடுவீங்க தானே? நீங்க கடல் பாசியோட சாப்பிடுவீங்க, நீங்க கடல் பாசி இல்லாம சாப்பிடுவீங்க. டக்குனு டிபேட் முடிச்ச வீடு பேசறலாம் பாரு, கை கால் ஈரச்சு போயிடுச்சு இப்பவே. இதனால தெக்கல சொல்லிட்டேன். கண்ணாடி தட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணுவோம். காலையில இருந்து நம்ம ஃபுல்லா ஈரமா தான் இருக்கும். இப்போ தண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் கூட என்னன்னு எனக்கு தெரியல. சரியா சுண்ணா, அடுத்து என்ன சொல்றீங்க? டக்குனு பேசுங்க. கடல் பாசி உடம்புக்கு ரொம்ப நல்லது. போச்சுடா, தண்ணி அடிக்க போதும். உங்க கையில நீங்க எழுதுனது அழியாம இருந்துச்சுன்னா நீங்க தான் கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. ஆ, எனக்கு நிறைய இருக்கு. அவங்க எத்தனை வாட்டி தப்பு பண்றாங்க? இருடா மச்சான், தண்ணி ஊதா.
தான், அதனால அதை சாப்பிட்டோம்னா ஏ சாப்பிட்டவேல. சொல்றாங்க சரியா சொன்ன. வாவ், கைய நீட்டி புட்டான். டேய், என்னடா உனக்கு கூட வர மாட்டேங்குது? நான் தண்ணி வர இடத்த மூடிட்டேன், இனிமே எப்படி தண்ணி வரும்? யோ ஜட்ஜ், என்னையா நீங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க, எதுமே கேட்க மாட்டியா? உட்கார்ந்து இருக்க நந்தி மாதிரி கேளுடா அவன்ட ஜட்ஜ். ஆப்போசிட்டி மோசமானவங்க, 100 தரமா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, இப்ப ஃபைனலா என்னடா பண்ணலாம் சொல்றீங்க எல்லாரும்? என்ன எங்கள்ட்ட கேக்குற? நீ ஜட்ஜ் எதுக்கு வந்திருக்கற? நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் போலயே. பேசாம நீங்களா சோற அரைச்சி குடிச்சிருங்க மிக்சியில போட்டு, அப்பதான் நீங்க கேக்குற மாதிரி ஒரு பொருள் சோறதான் இருக்கும். கஞ்சிங்கிறது நம்ம எதுக்கு முதல்ல குடிக்கிறோம்? சோறே வேண்டாம், நமக்கு லிக்விடா வேணும்ன்றதுனாலதான குடிக்கிறோம். அப்ப அதுல ஒரு பொருக்கு சோறுதான் வருவாரா நீங்களே சொல்லுங்க. அதே சோறு லிக்விடா சாப்பிட முடியுது, ஒரு பொருக்கு சோறு வந்து உங்களால பொறுத்துக்க முடியாதா? என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி எல்லாம் கண்டிஷன் பண்றதுக்கு பேர் தருதலன்னு அர்த்தம். ஆமா, நல்ல பிள்ளைங்க குடுக்கறது தின்னு பிடிச்சுமா இருக்குங்க. ஆமா, நீங்க தான் அடம் பிடிக்கிறீங்க, ஒரு சோறு கூட வந்துட கூடாதுன்னு கண்டிஷன் போடுறீங்க. சரி, கண்டிஷன் போடலடா. நான் இப்ப ஒரு பரம நோயாளி, எனக்கு வந்து கஞ்சி தான் குடிச்சாகணும். அதுல ஒரு பொருக்கு சோறு இருந்தா கூட நெஞ்சு அடிச்சு செத்து போயிருவேன். நீ நோயாளினா பரவாயில்லப்பா. இப்ப ஒருத்த வேற மட்டும் எந்திரிப்பான். அவங்க டீம் தான், அவங்க டீம் தான். இன்னொரு வெட்டி எந்திரிக்காதீங்க, எந்திரிச்சதுனால எங்க டீம் தான் விண்ணு.